ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 25/11/2019. முரளியினுடைய தலைப்பு, மீட்டே பச்சே அப்னி காமியா நிகால்னிஹே தோ சச்சே தில்சே பாப்கோ சுனாவோ. பாபா துமே கமியோங்கோ நிகால்னிக்கு யுக்தி பத்தாயங்கே. பாபா தலைப்பு சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய குறைகளை வெளியேற்றுங்கள். அப்பொழுது உண்மையான உள்ளத்துடன் பாபாவிற்கு சொல்லிவிடுங்கள். அப்பொழுதுதான் பாபா உங்களுடைய குறைகளை வெளியேற்றுவதற்கான யுக்தியை கூறுவார். பிரஷ்ன பாப்கி கரண்ட் கின் பச்சோங்கு மில்த்திகே. பாபாவுடைய சக்தி எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது? ஜோ பச்சே ஈமான்தாரிசே சர்ஜன்கோ அப்படி பீமாரி சுனா தேத்தேகே பாபா உனே திருஷ்டி தேத்தாகே. எந்த குழந்தைகள் மிக நேர்மையுடன், அதாவது சர்ஜன் பாபாவிற்கு தன்னுடைய வியாதியை கூறுகின்றார்களோ, பாபா அந்த குழந்தைக்கு திருஷ்டி தருகிறார். பாபாக்கோ உன் பச்சோ பர் போத் தரஸ் படுத்தாகே. எந்த குழந்தைகள் நேர்மையோடு பாபாவுக்கு தன்னோட குறைய சொல்கிறாங்களோ, அந்த குழந்தைகள் மீது பாபாவுக்கு இரக்கம் என்பது ஏற்படுகிறது. அந்தர்மி ஆத்தாகே இன் பச்சே கா ஏ பூத் நிக்கல் ஜாவே பாபா உனே கரண்ட் தேத்தாகே. பாபாவுடைய மனசில் அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் எழுகிறது, இந்த குழந்தையினுடைய பூதமானது வெளியேற வேண்டும் என்று. ஆகவே பாபா ஸ்பெஷலாக அந்த குழந்தைகளுக்கு கரண்ட், அதாவது சக்தியை தருகின்றார். அச்சா, தாரணைக்கான முக்கியமான சாரம், கம் சே கம் ஆட் கண்டா பாப்சே ரூஹரிஹான் கர் படி டண்டாயி வ நமரத்தா சே ருஹானி சர்வீஸ் கர்ணிகே. குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரமாவது பாபாவிடம் ஆன்மீக உரையாடல் செய்து மிகவும் பணிவுடனும் மிக குளிர்ந்த நிலையுடனும் ஆன்மீக சேவையை செய்ய வேண்டும். சர்வீஸ் மே சக்சஸ் ஹோனேலியே அந்தர் மே கொய்பி மாயாக்கா பூத் நாகோ. சேவையில் வெற்றி அடைவதற்காக உங்களுக்குள் எந்த ஒரு மாயையின் பூதம் என்பது இருக்கவே கூடாது, அதாவது 5 விகாரங்கள் என்பது இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், அப்னி ஆப்சே பாத்தே கர்ணிகே கி ஏ ஜோ குச் ஹமே ஹம் தேக்தே ஹே ஏ சப் வினாஷ் ஹோனா ஹே ஹம் அப்னே கர் ஜாயங்கே ஃபிர் சுகதாமே ஆயங்கே. பாபா 2வது பாயிண்ட் சொல்கிறாங்க, தனக்குத்தானே உரையாடல் செய்யுங்கள், எதை ஒன்றை நீங்கள் பார்க்கின்றீர்களோ அனைத்தும் விநாசம் ஆகக்கூடியவை. நாம் நம்மளுடைய வீட்டை நோக்கி சென்று விடுவோம், மீண்டும் சுகதாமத்திற்கு வந்துவிடுவோம். அடுத்து இன்றைக்கி பாபா தாரணைக்கான வரதானம் சொல்கிறாங்க, விஸ்வமே ஈஸ்வரிய பரிவார்க்கே ஸ்னேகுக்கா பீஜ் புகனேவாலே விஸ்வ சேவாதாரி பவ. முழு உலகத்திலும் ஈஸ்வரிய குடும்பத்தினுடைய அன்பு என்ற விதையை விதைக்கக்கூடிய, அதாவது ஈஸ்வரிய அன்பு, பாபாவுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதைக்கக்கூடிய விஸ்வ சேவாதாரி ஆக வேண்டும். அப் விஸ்வ சேவாதாரி பச்சே விஸ்வமே ஈஸ்வரிய பரிவார்க்கே ஸ்னேகுக்கா பீஜ் போரஹேகோ. நீங்கள் விஸ்வ சேவாதாரி குழந்தைகள் முழு உலகத்திலும் ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய அன்பை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். சஹே கொயி நாஸ்திக் ஹோ ஆஸ்திக் ஹோ சப்கோ அலௌகிக் வ ஈஸ்வரிய ஸ்னேக் ஸ்வதகி நிஸ்வார்த்த ஸ்னேகிக்கு அனுபூதி கரானாகி பீஜ் போனாகே. இல்லை பாபா சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி, நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, ஆஸ்திகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாபா சொல்கிறார் அனைவருக்கும் ஆன்மீக ஈஸ்வரிய அன்பினுடைய, அதாவது தன்னலமற்ற அன்பினுடைய அனுபவத்தை கொடுப்பது தான் விதையை விதைப்பதாகும். ஏ பீஜ் சகயோகி பண்ணைக்கா விருக்ஷ ஸ்வதகி பைதா கர்த்தாகே. நீங்கள் போடப்பட்ட இந்த விதையானது மற்றவர்களை பாபாவுக்கு உதவியாளராக ஆக்கக்கூடிய ஒரு விருக்ஷம் என்பது தானாகவே எழும்பி வருகிறது. அதாவது அந்த விதை, நீங்கள் போடக்கூடிய விதையானது ஒரு விருட்சமாக உருவாகிறது.
அவர் சமயப்ப சகஜயோகி பண்ணேக்கா ஃபல் திக்காய் தேத்தாகே. நீங்கள் போடப்பட்ட அந்த விதை என்பது நேரத்தின் அனுசாரமாக சகஜ யோகி ஆகக்கூடிய பலனையும் வெளிப்படையாக காண்பிக்கின்றது. சிறப் கொய் ஃபல் ஜல்தி நிகழ்த்தாகே, அவர் கொய் ஃபல் சமைப்ப நிகழ்த்தாகே. சில மரத்தில் விதை என்பது நம்ம விதைக்கும்போது பலன் என்பது மிக சீக்கிரமாக தருகிறது. சில நேரங்களில் மரத்தினுடைய அந்த விதையை நம்ம விதைக்கும்பொழுது பலன் என்பது நேரத்தின்படி தான் கிடைக்கின்றது. ஆக இந்த முழு உலகத்திலும் பாபா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அலௌகீக ஆன்மீக ஒரு அன்பு தராரோ அந்த அன்பை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய விதையை நாம் முழு உலகத்திற்கும் விதைக்க வேண்டும். ஸ்லோகன்: பாகி விதாத்தா பாபா கோ ஜான்னா பேச்சான்னா அவர் உன்கே டைரக்டு பச்சே பஞ்சானா ஏ சப்சே படா பாக்யஹே. பாக்ய விதாத்தா, பாக்யத்தை வழங்கக்கூடிய பாபாவை தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அவருடைய டைரக்ட் குழந்தை ஆகிவிடுவது, இது அனைத்தை காட்டிலும் மிகப்பெரிய பாக்யமாக இருக்கின்றது. ஓம் சாந்தி.